வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்கள், ஒன்றை மறந்து விடாதீர்கள். ஒருவரை குரு என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நினைத்த மாத்திரத்திலே சொல்லிவிட முடியாது. நிறைய இந்த சமூகத்தில் நடக்கின்ற தவறு இதுதான். ஒருவரை பிடித்து விட்டால் அவர் என் குரு, அவர் வழியில் நான் நடக்கிறேன், சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். ஒரு மகானுடைய படத்தை பார்த்து விட்டால் இவரை நான் பின்பற்றுகிறேன், இவர்தான் என் குருவாக இருக்கிறார். சொல்வது எளிது, ஆனால் நடைமுறை அறிவு. ஏனென்றால் நீங்களாக கற்பனை பண்ணி நீங்களே நினைத்து கொண்டு நீங்களே உங்களுக்கு ஆணையிட்டு கொண்டு நடக்கிறீர்கள். எது உங்களுக்கு பிடிக்குமோ, எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அதை தான் நடத்துவீர்கள். பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுவீர்கள். இது மகான்கள் உங்களை நடத்துவது அல்ல. ஒரு மகானிடம் நீங்கள் நேரடியாக பயிற்சியில் இருந்தீர்கள் என்றால் அவர் தனக்கு பிடிக்காததை செய்யாதே என்று சொன்னால் அடுத்த நிமிடம் நிறுத்திவிட வேண்டும். அவர்களுக்கு பிடிக்காததை நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் இங்கே அப்படி அல்ல. ஒரு குரு படத்தை பார்த்து கொண்டு இவர்தான் என் குரு என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிடித்த வண்ணம் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறீர்களோ அப்பொழுது வணங்கிக் கொள்வீர்கள், வேண்டாத பட்சத்தில் விட்டு விடுவீர்கள். இப்படி உங்கள் மனதின் ஆசைக்குத்தான் அதிகமாக கொடுத்திருப்பீர்களே தவிர அறிவிற்கு கொடுப்பதில்லை. இங்கே தான் சிந்திக்க வேண்டும். நேரடியாக குருவிடம் பயிற்சி பெறுபவர்களுக்குத்தான் சீடன் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் எந்த குரு தன்னிடம் பயில்பவர்களை சீடனாக ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான். ஒரு பள்ளியிலோ ஒரு கல்லூரியிலோ சேர்கிறீர்கள், கல்லூரி உங்களை ஏற்றுக்கொண்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுத்தாதான் நீங்கள் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட். நீங்கள் கல்லூரிக்கு முன்னால் இருந்துட்டு வீட்டில் இருந்துட்டு நான் அந்த கல்லூரியுடைய மாணவன் சொன்னால் அது ஏற்புடையதாகாது. நாமளே சொல்லி கொண்டு தெரியலாம். அந்த தவறுகளை பண்ணாதீர்கள். அவரை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுங்கள். அவர் போதனையை நான் தலையேற்று கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன், வாழ முயற்சிக்கிறேன் என்று சொல்லுங்கள். சீடன் என்று மட்டும் தயவு செய்து சொல்லாதீர்கள். சீடன் என்பது குரு உங்களை ஏற்றுக்கொண்டபடி இருக்க வேண்டும். குரு சொல்ல வேண்டும் நீ என் சீடன் என்று. அதே மாதிரி நீங்களும் அவர் என் குரு என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர் உங்களை சீடனாக ஏற்ற பிறகுதான் சொல்ல வேண்டும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குரு உங்களை நீ என் சீடன், அவனை சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால்தான் நீங்கள் சீடன் தகுதியை பெறுகிறீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அவரை குரு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எனவே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் நேரடியாக பார்க்காத குருவை, நேரடியாக பழகாத குருவை நீங்கள் தன்னுடைய குரு என்று சொல்லும்போது உங்கள் மன ஆசைப்படிதான் வாழ்ந்தீர்கள். உங்களுக்கு வேண்டிய விடை உங்கள் மனம்தான் தந்து கொண்டிருக்கும். எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. தெரிஞ்சதையே நீங்களே விடை கொடுத்தால், தெரியாத விஷயத்தை கேட்கின்ற போது வெளியிலிருந்து வர வேண்டும், மற்றவர் அறிவிலிருந்து வர வேண்டும். எனவே குரு எங்கே இருக்கின்றார்கள் என்றால் அறிவு பீடத்தில் இருக்கிறார். நீங்கள் மனதில் இருக்கின்றீர்கள். அப்ப மனதிற்கும் அறிவுக்கும் இருக்கின்ற இடைவெளிதான் உங்களுக்கும் குருவிற்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளி. எனவே அறிவாக இருந்து குரு உங்களை வழி நடத்த வேண்டும். நீங்கள் மனதினுடைய அழுக்குகள் எல்லாம் நீக்கி மனம் கரைந்து கரைந்து அவரோடு ஒன்றிணைய வேண்டும். இதுதான் உண்மை வாழ்க்கை, குரு சிஷ்ய வாழ்க்கை. எனவே குரு சிஷ்யனாக வாழ்கின்ற பொழுது உங்களுக்கும் குருவுக்கும் இருக்கின்ற இடைவெளி எது என்று கேட்டால் அறிவிற்கும் மனதிற்கும் உள்ள இடைவெளி என்று உண்மையாக ஊர்ஜிதமாக நம்புங்கள். நிச்சயமாக நீங்கள் கடைவேர் அது உதவும் என்று சொல்லி முடிக்கின்றேன். வாழ்வோம் வாழ்வோம். உனக்கும் எனக்கும் இருக்கும் இடைவெளி மனதிற்கும் அறிவிற்கும் உள்ள இடைவெளி. வாழ்வோம் வாழ்வோம்.